வணக்கம் வணக்கங்க ஐயா. போன் வரங்க ஒரே நிமிஷங்க ஐயா. வணக்கம் வணக்கங்க ஐயா. வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரங்க தாத்தா. நமஸ்காரம் தாத்தா. நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். சரிங்க. குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கமும். நம்ம சரி பாருங்க, கவனிங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு, வணக்கம் சொல்லியாச்சு. நம்ம இனி வந்து பாடம் பார்ப்போம், என்ன படிக்க போறோங்கிறத கவனிப்போம். என்ன டைம் வந்து 10 நிமிஷம் தான் நம்முடைய டைமு. அதனால நீ கேட்டுட்டு இருந்து கடைசியில் கேள்வி கேட்கும்போது மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லாம் மியூட் பண்ணிக்கிங்க. நேற்று நம்ம சொல்லும்போது கடைசியாக எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்? நம்ம வந்து நல்ல இயல்ப வேண்டும், நம்ம வந்து நல்ல பண்புகளை பெற வேண்டும். அதற்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து மனசு தான். அறிவு வந்து செய்திகளை சேகரிக்கும். அறிவு வேணும். அது எப்படியெல்லாம் சேகரிக்கிறோம் அப்படின்னம்னா, நம்ம நூல்களை படித்து சேகரிக்கிறோம். அப்புறம் கேள்விகளுக்கு, ஏதாவது கேட்பதன் மூலமாக, பிறர் சொல்ல கேட்பதன் மூலமாக, கேள்வி என்ற செல்வத்தின் மூலமாக அறிவை சேகரிக்கிறோம். இந்த சேகரிக்கப்பட்ட அறிவெல்லாம் நம்ம மனசில் வந்து என்ன அறிவாகும், அதான் நேற்று சொன்னேன், இன்புட் அப்படின்னு சொல்லி. எப்படி கம்ப்யூட்டரில் இன்புட் அவுட்புட் சொல்கிறோமோ அது மாதிரி நம்ம சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக இருந்தால் மனசில் போய் நல்ல எண்ணங்களை அங்கே தேக்கி வைக்கும். அந்த நல்ல எண்ணங்களெல்லாம் சமயம் வரும் பொழுது அது நமக்கு வந்து நல்ல சொல்லாக வரும். நல்ல எண்ணங்கள் தான் நமக்கு அடிப்பைன்னு சொல்லியிருந்தோம். மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், தாட்ஸ், அதுதான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா, நம்முடைய உடல் வலிமை கூட பவர்ஃபுல் இல்லை, தாட்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல். அந்த தாட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து தூய்மையா இருக்கணும். இப்போ நான் மீண்டும் ஒரு தடவை சொல்றேன், நான் புரியுதான்னு பாருங்க. நம்ம அறிவு வந்து நம்ம எப்படி பெறுகிறோம்னு ஒன்று சொன்னேன், நம்ம படிக்கிறதுனால படிப்பதனால் அறிவை, அப்புறம் கேட்பதனால், பிறர் அதை பற்றி ஆன்றோர்கள் சொல்ல கேட்பதனாலும் நாம் அறிவை பெறுகிறோம். இந்த அறிவெல்லாம் வந்து எண்ணமாக மாறி மனசில் இருக்கும். மனதில் இப்போ எப்படி ஒரு மண்ணில் ஒரு விதையை போட்டோம்னா, அந்த விதை வந்து ஒரு உரிய பருவம் வந்ததுக்கப்புறம், காலம் ஆனதுக்கப்புறம் எப்படி செடியாக மரமாக வளர்ந்து அதற்கப்புறம் அது வந்து பலன் கொடுக்கும், அது மாதிரி தான் எண்ணங்கள் எல்லாம். எதோட ஒப்பிட்டு சொல்கிறோம்? மண்ணில் போடக்கூடிய விதைகளோட ஒப்பிட்டு சொல்கிறோம். மண்ணில் போடக்கூடிய நல்ல விதைகள், வீரியமுள்ள விதைகள், அது வந்து நல்ல பலனை கொடுக்கும், உரிய காலத்தில் பலனை கொடுக்கும். அதே போல தான் நமக்கு சில எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள் இருக்கிறது தெரியாமல் இருக்கும், நமக்கு வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நல்ல எண்ணங்கள் எல்லாம் உள்ளே போய் தேங்கி அதனுடைய விளைவுகள் வந்து எந்த காலம் நம்ம வந்து செயல்படும் பொழுது அது நமக்கு வந்து உதவியாக இருக்கும். செயலாக மாறுறதே அதுதான், எண்ணங்கள் தான் சொல்லாக செயலாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நேற்று நாம் என்ன சொன்னால், நீங்கள் கூட சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க, இளமையில் கல் என்று சொன்னார்களே பெரியவர்கள் அப்படின்னா, இளமையில் கற்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு வந்து பிற்பாடு அது பழக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன வயசில் கற்றுக்கொள்ளுவது தான் நல்ல இயல்புகள், நல்ல பழக்கங்கள், அதெல்லாம் நேற்று சொல்லிட்டு இருந்தேன்.
அந்த பழக்கங்கள் தான் நமக்கு வாழ்க்கையே தீர்மானிக்கும். அந்த கேரக்டர் அப்படின்னு ஒரு இதை ஒன்று சொன்னோம் இல்லையா, குணநலன். கேரக்டருங்கிற ஆங்கில சொல்லுக்கு குணநலன். கேரக்டர் லாஸ்ட் லூஸ் பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம எல்லாமே இழந்ததாக பொருள்னு நேற்று சொல்லியிருந்தோம். கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து செல்வத்தை இழந்துட்டோம்னா மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம், நம்முடைய உடல் நலத்தை இழந்தோம்னா கொஞ்சம் இழப்பு தான் அது, அதையும் கூட மருத்துவரிடம் சென்று சரியான சிகிச்சை பெற்று உடல் நலத்தையும் மேலே நாம் நலத்தோடு இருக்க முடியும். ஆனால் கேரக்டருங்கிற குணநலன் கெட்டுவிட்டால் நம்ம வந்து அவ்வளவுதான், லாஸ்ட் ஃபார் எவருங்கிறார். அந்த இழப்பு வந்து சரி செய்யவே முடியாதுன்னு. அதனால் நம்ம கேரக்டர் பில்டிங் தான் ரொம்ப முக்கியம். அறிவு வந்து அறம்போல கூர்மையராக இருந்தாலும் கூட மக்கள் பண்பு இல்லைன்னா மரம் போலங்கிறார் வள்ளுவர். அறம் அப்படிங்கிறது ஒரு கருவி, கூர்மைப்படுத்துவதற்கான ஒரு கருவி. அது அந்த மாதிரி கூர்மையாக இருந்தாலும் கூட, அறிவானது அவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் கூட, ஷார்ப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நமக்கு தோ வி ஹாவ் ஷார்ப் மைண்ட், நம்ம வந்து சரியா, இஃப் யூ டோன்ட் ஆக்ட் ப்ராப்பர்லி இன் அவர் லைஃப், நம்ம வந்து நல்ல பழக்கங்களை கண்டு நல்லபடியாக செயல்படலைன்னா பிரயோஜனமே இல்லை. அதனால் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இளம் வயதிலேயே நல்ல பழக்கங்களை வேண்டும். நல்ல பழக்கங்களுக்கு அடிப்படை நல்ல எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்களை விதைக்கிறது தான் நாங்கள்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம், உங்களெல்லாம் உட்கார வச்சு இதெல்லாம் நல்லதப்பா, இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம், ஒர்க் இஸ் ஒர்ஷிப், நாம் செய்யக்கூடிய வேலை தான் கடவுளுக்கு சமம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்ன ஒரு தடவை ஒரு பாட்டு கூட சொன்னோம், அன்பே தெய்வம் அறிவே தெய்வம் ஆனந்தமே தெய்வம் பண்பே தெய்வம் பரிவே தெய்வம் இங்கே நம் தெய்வம். நமக்கு நம்ம என்னமோ டிஸ்டர்பன்ஸ் வருதே, பணியே நம் தெய்வம்னு சொன்னோம். அதுக்கு ஆங்கிலத்தில் ஒர்க் இஸ் ஒர்ஷிப்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய பணியானது ஒர்ஷிப். ஒர்ஷிப் பண்ணுறதுன்னா என்ன, தொழுவது, இறைவனை வணங்குவது, ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் மன தூய்மை வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளை வந்து பண்பாளராக ஆக்குது. மனசு தூய்மையாக வச்சிருந்தா தான் நம்மை பண்புடைய. பண்பு அப்படிங்கிறது எப்படி வரும், மனசு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தான். அதில் கூட நம்ம அடிக்கடி திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்த நாளையும் நம்ம வந்து நீக்கினால் நம்ம வந்து அறம் செய்வதாக பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை சொல்லிகிட்டே இருப்போம். பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும், அப்புறம் பொறாமை அழுக்காறு அவா, அதாவது ஆசைப்படாமல் இருக்க வேண்டும், பேராசைப்படாமல் இருக்க வேண்டும், அழுக்காறு அவா வெகுளி கொள்ளாமல் இருக்க வேண்டும், கடுஞ்சொற்களை கூறாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் தவிர்த்தோம்னாவே நம்ம வந்து நல்ல பண்புகளுக்கு நம்மை ஆட்படுத்திக்க, நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு பொருள். அதனால் மன தூய்மையானது நம்முடைய கேரக்டரில் முக்கியமான பங்கு வகிக்குது. மனசை தூய்மைங்கிறதுங்கிறது சுலபமாக நம்ம வந்து செய்ய முடியாது. தீய எண்ணங்கள் வரும், அப்பப்போ வரும்போது அதை வந்து நம்ம வெற்றி கொள்ள வேண்டும். அந்த வெற்றி கொள்வதைத்தான் விவேகானந்தர் சொன்னாரு, நீ உன்னை வெற்றி கொள், வந்து எல்லாமே உனக்கு அடங்கும், உனக்கு உனக்கு கீழே வரும் அப்படிங்கிறார். காங்கர் யுவர் செல்ஃப். காங்கர்னா வின்னுன்னு அர்த்தம், CONQUER. காங்கர் யுவர் செல்ஃப்னு சொன்னார் அவர். உன்னை நீ எங்க வெளியில போய் வந்து போராடி வெற்றி பெற வேண்டாம், உன்னை நீ வெற்றி பெற்றால் உனக்கு அகில உலகமும் அடிபணியும் அப்படிங்கிறார். அதனால நம்ம வந்து நம்மை காங்கர் பண்றதுல தான் இருக்குது, நம்ம வெற்றி கொள்வதில் தான் இருக்குது. எதெல்லாம் வெற்றி பெறணும், எதது தீமை வருதோ தலை தூக்குதோ அதெல்லாம் வெற்றி கொள்ளணும். தீமை என்னென்ன, சோம்பல் வரக்கூடியது ஒரு தீமை, ஒரு வேலையை தள்ளி போடுறது ஒரு தீமை, உரிய காலத்தில் செய்யாதது தீமை, அப்புறம் சிலவற்றை எல்லாம் தான் பொறாமைப்படுதல், பொய் சொல்லுதல், இதெல்லாமே தீமைகளில் வரக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் நீனாகும் அப்படின்னா, எப்படி தங்கத்தில் வந்து அதில் மாசு இருக்கும்,
அந்த அயன் சாரி கோல்டன் ஓர்ல தங்க தாது இருக்குதுல்ல, அதை வந்து உலையில போட்டு உருக்குவாங்க. அப்போ உருக்குறது எதுக்கு அப்படின்னா, அதில் இருக்கிற அசுத்தமெல்லாம் நீங்கி சுத்த தங்கமாக மாறிடும். அது மாதிரி தான் நம்மை வந்து அந்த அசுத்தமெல்லாம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது அசுத்தமான தீய எண்ணங்கள் வருமானால் அதை நீக்க வேண்டும், பொறாமைப்படக்கூடாது. இப்போல்லாம் நம்ம வந்து டோன்ட்டுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம், டூங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். எதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அம்மா நேற்று அத்தை நம்ம நேற்று சொன்னாங்க, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நினைக்கணும். அதுதான் விவேகானந்தர் வந்து சிக்காகோ அதில் பேசும்போது சமய சொற்பொழிவில், எல்லா சமயத்தார்களுடைய சொற்பொழிவில் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படின்னு அதையெல்லாம் சொன்னோம். எல்லாரையும் நம்ம வந்து நம்ம எப்படி பாவிக்கிறோமோ, நம்ம எப்படி கருதுகிறோமோ, அதே போல் மற்றவர்களையும் கருத வேண்டும், மற்றவர்களையும் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல பண்புகள். அதுக்கு மாறாக வர்றதெல்லாம் நம்ம வந்து நீக்கினா தூய்மையாயிடும். ஸோ விவேகானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனசு தூய்மையாக இருக்கிற அளவுக்கு அதை நாம் அடக்க முடியும் அப்படிங்கிறார். மனசு தூய்மையாக இருந்ததுன்னா தான் பிரச்சனை இல்லையே. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, மனசில் என்னென்ன கேடுகள் கெடுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத அவர் பட்டியலிட்டிருக்காரு. என்னென்னா நாம் சொல்கிறது அதே தான், எல்லார் வள்ளுவர் சொன்னது பொறாமை இருக்கக்கூடாது. பொறாமை, அப்புறம் வெறுப்பு, பொறாமையினால ஒரு வெறுப்பு வரும், ஆசத்வேஷம்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு ஆசைப்படுறதும் ஒரு தீய குணம்தான். எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது, அது ஒரு தீய குணம். பொறாமை, வெறுப்பு, ராக துவேஷம், துவேஷம் இருக்கக்கூடாது. யார் மேலேயும் நமக்கு ஒரு வெறுப்பான எண்ணங்களே ஏற்படக்கூடாது. அன்பு, அதுக்கு வந்து சப்ஸ்டியூட் என்ன, வெறுப்பை நீக்கணும்னா என்ன செய்யணும், வெறுப்பு நீங்க வேண்டும் என்றால் அன்பாக இருக்க வேண்டும். பொறாமை இருக்கக்கூடாதுன்னா என்ன நினைக்கணும், அவர்கள் எல்லோருமே நம்முடைய சகோதரர்கள் நினைக்கணும். கோபம் வரக்கூடாது. வெகுளி என்பது மிக மிக நம்ம வள்ளுவர் சொன்னது சொன்னிருக்கோம். ஒருவன் வந்து தன்னுடைய கோபம் அடக்கலைன்னா அது அந்த கோபம் அவனையே கொன்னுடுங்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கன்னு சொல்றார். ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனை காப்பாற்றணும் அப்படின்னா சினத்தை காக்க வேண்டும், சினம் இல்லாமல் இருக்க வேண்டும். சினம், கோபம், வெகுளி எல்லாம் ஒரே பொருள் உள்ள சொற்கள் தான். ஆங்கர் ஆங்கிலத்தில் சினம், கோபம், வெகுளி இவை அனைத்துமே ஒரே பொருளில் வரக்கூடிய சொற்கள் தான். அதனால் யார் மாட்டும் நாம் கோபப்படக்கூடாது. பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. கங்கை கரையிலிருந்து ஒரு துறவி குளிச்சு வர்றார். கங்கை கரையில ஒரு துறவி தூய்மையா போய் குளிச்சுட்டு வர்றார். அவனே வம்பு கிழக்கணும்னு ஒருத்தனுடைய எண்ணத்துல அவன் வந்து வெளியில குளிச்சுட்டு வந்த உடனே மறுபடியும் அவன் எச்சில துப்புறான். எச்சில துப்புனா சரி, அவர் ஒண்ணும் சத்தம் போடுறது இல்லை. நமக்கு என்ன என்ன பண்ணுவோம், நாம உடனே கோவப்படுவோம், அடிக்கி போயிடுவோம். அவர் வந்து மறுபடியும் போய் கங்கையில குளிச்சுட்டு வர்றாரு. திரும்பவும் அவன் வந்து அங்கே நின்றுட்டு அவர் மேலே எச்சில உமிழ்கிறான். இது மாதிரி நிறைய தடவை, ஒரு 10 தடவைன்னு வைத்துக்குவோம், நிறைய தடவை நடக்குது. அவர் கோபமே பட மாட்டேங்கிறார், கோபமே இல்லை அவருக்கு. அவர் என்ன சொல்றாராமா, நான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னாராம். யாரு, அந்த தீயவன் வந்து எச்சில் உமிழ்ந்து வேணும்னு அவரை வந்து அவர் அந்த அவன் மேல உனக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னாராம். ஏன் நன்றி சொல்லணும்னாரு, என்னை நான் ஒரு தடவை தான் கங்கையில குளிச்சிருப்பேன், என்னை வந்து 10 தடவை குளிக்க வச்சிருக்கேன்ல. கங்கையில குளிச்சோம்னா நம்ம வந்து மனசும் உடல் சுத்தமாயிரும், பாவங்களெல்லாம் நீங்குங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது இல்லையா. அதனால என்னை பல தடவை குளிக்க வைத்த புண்ணியம் உனக்கு சேருது பத்தியா அப்படின்னு. அந்த மாதிரி கோபமே படாமல் இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, இருந்திருக்காங்க. அதனால கோபப்படக்கூடாது. அவசியமற்ற பயம் இருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பயப்படுறது, அந்த பயமே இருக்கக்கூடாது. அச்சம் தவிர அப்படிங்கிறாரு, நோட் பண்ணிக்கணும். அச்சம் தவிர அப்படின்னு பாரதி சொல்றார். என்பது கோப அந்த பயத்தை தான் குறிக்குது. எதுக்கு அச்சப்படணும், அச்சம் என்பது பயம் என்பதனுடைய பொருள் உள்ள ஒரு சொல் தான்.
அச்சம் பயம் எல்லாமே ஒரே பொருளில் வரக்கூடிய சொற்கள். அதை தெரிஞ்சுக்கணும், அச்சப்படக்கூடாது. ஆனா அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்ச வேணும் அப்படிங்கிறார் வள்ளுவர். எதற்கெல்லாம் அஞ்ச வேணும்? அச்சப்படுவதற்கு அஞ்ச வேண்டும். அஞ்சுவது என்பது தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு தீய செயல்களை செய்யணும் அப்படின்னா நம்ம பயம் இல்லாம செய்யலாம், அப்ப செய்யக்கூடாது, அப்ப பயப்படணும். ஆக எதற்கெடுத்தாலும் பயப்படுவது என்பது ஆகாது. அப்புறம் இன்னொன்னு வந்து பெரு விருப்பம், எதில் எடுத்தாலும் பெரிய விருப்பம். எனக்கு உலகமே எனக்கு, நிறைய பேர் அப்படியெல்லாம் சர்வாதிகாரி எல்லாம் இருந்தாங்களே, உலகமே எனக்கு என்னுடைய காலடி கீழே வரணும், பெரிய விருப்பம். அது வந்து வேண்டாத விருப்பமும் கூட. அப்புறம் சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடியது பண ஆசை, பொருள் மீது இருக்கக்கூடிய ஆசை, பற்று. பொருள் வேண்டும், பணம் வேணும், வாழ்க்கைன்றதுக்கு பணம் வேணும். அது சரியான வழியில் வருவதாக இருக்க வேண்டும், அதை சரியான வழியில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் பண ஆசை இருக்கக்கூடாது. அப்புறம் மற்றவங்களை ஏமாத்துறது, இதெல்லாமே கூடாது. ஏமாற்றுதல், இவை எல்லாமே கர்வம், இது ஒரு முக்கியமானதோடு ஒரு தீய குணம். கர்வப்படுறது, தன்னை வந்து ஒரு பெருசா நினைச்சு கர்வப்படுறது இருக்குல்ல, நான் தான் வந்து பெரிய ஆளு, நான் இல்லாட்டி இதெல்லாம் நடக்காது, நான் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா, அதுதான் கர்வம். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிமா, நான் வந்து பெரிய ஆள், நான் சிறந்தவன், நான் பெரிய கல்விமான், நான் எல்லாவற்றிலும் தெரிந்து பண வசதியோடு இருப்பவன். இந்த எந்த கர்வமே இருக்கக்கூடாது. செல்வத்தால் கர்வம் இருக்கக்கூடாது, படிப்பால் கர்வம் இருக்கக்கூடாது, பதவியால் கர்வம் இருக்கக்கூடாது. பதவியினாலெல்லாம் கர்வம் இல்லாமல் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மிக உதாரணம் என்னன்னா, நம்ம இவர் நம்ம பழைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை சொல்லுவோம் இல்லையா. ஆக அந்த மாதிரி கர்வம் இல்லாமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்களெல்லாம் இன்னைக்கு நாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால கர்வம் இதெல்லாமே அசுத்தமான எண்ணங்கள் தோன்றுவதற்கான குணங்கள். இதெல்லாம் வந்து நம்முடைய அமைதி நீக்கிவிடும். இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கினாலே மனசு சுத்தமாயிடும். மனம் சுத்தமாயிடுச்சு அப்படின்னா நம்முடைய, நான் என்ன சொல்லியிருக்கேன், இதான் அடிப்படைன்னு சொன்னேன். மனசு சுத்தமாயிடுச்சுன்னா நம்ம பேசுறது சுத்தமா இருக்கும், நம்ம செய்யறது சுத்தமா இருக்கும். எங்க போய் பிடிக்கணும் அப்படின்னு மனசைத்தான் பிடிக்கணும். மனசுல வந்து நல்ல எண்ணங்களை விதைத்தால் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனாலதான் வள்ளுவர் ஒரு சொல்ற இந்த ஒரு குறளை மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, தாய்க்கு வந்து தனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஒரு தாய்க்கு தனக்கு குழந்தை பிறந்தது என்ற ஒரு மகிழ்ச்சி குழந்தை பிறந்த போது எல்லா தாய்க்குமே இருக்கும். அந்த குழந்தை பிறந்த போது இருந்த மகிழ்ச்சியை விட வந்து அவனோ அல்லது அவளோ அந்த குழந்தையானது வளர்ந்து பெரியவர் ஆகும் பொழுது மற்றவரெல்லாம் அந்த குழந்தையை பார்த்து, இப்ப குழந்தை வந்து பெரியவராயிட்டாங்க, சான்றோன் அப்படின்னு சொல்லுவதை கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி ஆகுமா. அதை விட பெற்ற போது இருந்த மகிழ்ச்சியை விட மற்றவர்கள் தன்னுடைய மகனையோ மகளையோ சான்றோன் அப்படின்னா பண்புடையவர்னு அர்த்தம். பண்புள்ளவர், நல்ல பண்புள்ளவங்க, நல்லவங்க அப்படின்னு சொல்றத கேட்டாலே அவளுக்கு மகிழ்ச்சி வருமா. மற்றவங்க சொல்ல கேட்கும் போது மகிழ்ச்சி வரும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும், அவரை பெற்ற போது இருந்த மகிழ்ச்சியை விட பெரிதாக அவர்கள் மகிழ்ச்சி அடைவாள். எப்பொழுது என்று சொன்னால், தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகன் சான்றோன் என்பதை மற்றவர்கள் சொல்ல கேட்கும் பொழுது அந்த தாயானவள் அவனை பெற்ற போது இருந்த சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை பெறுவாள் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன எதிர்பார்க்கிறோம்? இப்ப எல்லாருமே அவங்க குழந்தைகள் வந்து நல்லா இருக்காங்க, நல்ல குழந்தைங்க அப்படின்னு சொல்றது தான் எல்லாருமே விரும்புவாங்க. பெற்றோர்கள் எல்லாம், தாயாகட்டும் தந்தையாகட்டும், நம்முடைய குழந்தை ரொம்ப அறிவாளி, ரொம்ப புத்திசாலி, ஆனா அவன் வந்து ஒரு நல்ல குணம் இல்லையே அப்படின்னு சொன்னா அது விரும்புவாங்களா? தாய் வேணா சகிச்சு, ஆனா அது வந்து விரும்பத்தக்க இதல்ல.
நல்ல அறிவோடு நல்ல திறமையோடு நல்ல பண்புகளும் இருந்தால்தான் எல்லோரும் நல்லவர் என்று சொல்லணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு ஒரு நல்ல பாட்டு, அப்பெல்லாம் நல்ல நல்ல பாட்டெல்லாம் திரைப்படத்திலையும் வரும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அப்படின்னு. ஆக அந்த மாதிரி இந்த நாடு வீடு எல்லாமே வந்து நல்ல குழந்தைகளை தான் நம்பி இருக்கு. அதனால் நாம் வந்து எப்பொழுதும் நல்லவர்களாக இருப்பதற்கு நாம் பயில வேண்டும். அந்த கேரக்டர் பில்டிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னம்னா, நம்ம இளம் வயதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வி பிகின் தட் கேரக்டர் பில்டிங் வென் வி ஆர் யங். யங்காக இருக்கும்போது தான் அந்த கேரக்டர் பில்டிங். கேரக்டர் அதிகமான பங்கு வகிப்பது மனசு தான். அந்த மனசை வந்து சுத்தமாக வைத்திருந்தால் நம்முடைய கேரக்டர் பில்டிங் மிக அருமையாக நடக்கும். வி கேன் பில்ட் அவர் கேரக்டர் இன் அ வெரி ஃபைன் வே, வெரி குட் வே. செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், நம்முடைய கடமையை அது ஒன்று இன்னொரு சொல் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மை எப்பொழுதும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய கடமை, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு இல்லையா, டியூட்டி. அந்த டியூட்டியை வந்து கூடாது எப்பவுமே நம்ம காலத்தை சொல்லும் போது காலம் வந்து சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும்ங்கிறத சொல்லியிருந்தோம், டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு. அதனால் அந்த காலத்தை நம்ம கருதி சரியாக பயன்படுத்த வேண்டும். உரிய நேரம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அதற்கு வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிறத நம்முடைய நால்வரில் நான் சொல்லியிருந்தேன். திருஞான சம்பந்தர் பற்றி சொல்லியிருந்தேன், அப்புறம் திருநாவுக்கரசர் சொல்லியிருந்தேன், அப்புறம் தொண்டு செய்தே பெரிய புகழ் இறைவனடி சேர்ந்தவர் வந்து அப்பர் அல்லது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு இன்னொரு பேர் அப்பருங்கிறது. அவர் வந்து என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னார். என்னுடைய கடமை என்னன்னா நான் பணி செய்து இருப்பதுதான் என்னுடைய கடன். நான் என்னுடைய பணியை செய்வதால் நீ என்னைய காப்பாத்து. உன்னுடைய கடமை என்ன, இறைவனுடைய கடமைனா என்னையும் நீ வந்து காப்பாற்றுவது உன்னுடைமை. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு உரியவர் வந்து அவர் அப்பர். அதே மாதிரி நாம் வந்து நம்முடைய கடமைகளை உரிய காலத்தில் செய்ய வேண்டும், ஊக்கத்துடன் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்று சொன்னால் நாம் வந்து கருதியது கைகூடும், நாம் நினைத்தது நடக்கும் என்பதை நாம் தினமும் பாரதியினுடைய பிரார்த்தனை பாடல்லையும் சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லதே எண்ணல் வேண்டும் எல்லாம், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால அந்த நல்ல இயல்புகளை எல்லாம் நீங்கள் பெற்று நல்லவர்களாக வல்லவர்களாக உலகில் வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை தெரிவித்து அடுத்த வகுப்புல கேள்விகளை கேட்டுக்கிறோம். இன்னொரு கதைகள் எல்லாம் கூட சொல்ல நினைச்சேன். நேரம் வந்து 10:30 நாம நிறைவு செஞ்சுக்கணும். திரும்பவும் ஐயா நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க ஐயா. நீங்க நினைச்சத சொல்லுங்க, நான் சும்மா கதை தான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஐயா. ½ an hour எடுத்துக்கலாம்னு பார்த்தேன். சரி ரைட்டுங்க, 10 நிமிஷம் பிரார்த்தனைக்கு போயிருது இல்லைங்க ஐயா, நீங்க எடுங்க, நான் அப்புறமா போய்க்கிறேன். நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கும் நம்முடைய இயல்புகளுக்கும் நாம ஏற்படுத்திக் கொள்வது ஒண்ணு, நம்முடைய நட்பு வட் நாம யாரோடு சேர்ந்து பழகுகிறோமோ அவர்களாலும் நம்முடைய பண்புகள் எல்லாம் வளர்க்கப்படுகின்றனங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது உன்னுடைய ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்
அப்படின்னு சொல்ல உன்னுடைய நண்பனை காட்டு, நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். அதனால நம்முடைய நம்முடைய நட்பு வட்டமானது சரியானதாக இருக்க வேண்டும், நமக்கு உதவி செய்வதாக. உதவி செய்வது நம்ம போன தடவையே நட்பை பற்றி பார்த்தோம், அதனுடைய கதை சொல்லியிருந்தோம், கிருஷ்ண பரமாத்மா குசேலருடைய கதையை சொல்லியிருந்தோம். நட்பு வந்து ஒருவருக்கு தேவைப்படும் போது உதவி செய்வது மட்டுமல்ல, அவர் வந்து தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுவதும் கூட நட்புனுடைய கடமை என்பதை சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்வீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்ல, இனிமையான ஒரு பொறுப்பு அல்ல, அது வந்து ஒரு பொறுப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இனிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நண்பன் இருக்கான் அப்படின்னம்னா ஒரு இனிமையான பொறுப்பு மட்டும் அல்ல, சில இடங்கள்ல வந்து அவனை வழிப்படுத்துவதும் நட்பினுடைய ஒரு இலக்கணம், சரியான பாதைக்கு அவனை வழிப்படுத்துவதும். அதனால குடிப்பாறை இல்லாத ஏமராமண்ணன் கெடுப்பாறிலானும் கெடுங்கிறார் அரசனுக்கு. அது இது வந்துட்டு யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இதோட நிறைவு பண்ணிக்கலாம். எண்டு என் மீட்டிங் கொடுத்துக்குங்க, அடுத்த இதுல வேணா பாத்துக்குவோம். வணக்கம், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிங்க தாத்தா.